Hi friends, welcome to SPAARKZ Academy. So, we will video in this video about Tnpsc, Overseer or Jdo exam. In our academy, we will launch a new mega course. So, if you want to select selection batch. நம்மளோட அந்த கோர்ஸ் ஷெட்யூலா இருக்கட்டும் 90+ டெஸ்டா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆகாம யாராலும் இருக்க முடியாது அதை ப்ராப்பரா நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும் சரியா ஸோ இந்த ஸ்பார்க்ஸ் மெகா செலெக்ஷன் பேட்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த கோர்ஸ் வித் வந்து என்ன அப்படின்னா ஒரு 90+ டெஸ்டோட வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகேவா ஸோ இதுக்கான பிரைசிங் என்ன நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன வந்து உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம அகாடமில இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க சிவிக்கு அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇல பாத்தீங்க அப்படின்னா CV2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுலயும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹியூஜ் நம்பர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபீல்டு சர்வேல வந்து CV2 ரிலீஸ் பண்ணாங்க அதுலயுமே நிறைய ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீல்டு சர்வேயருக்கு வந்து நம்ம அகாடமில வந்து ஆக்சுவலா நம்ம வீடியோ வந்து அவைலபிளா இருக்கு சரியா அதுல வந்து யார் யார் நம்ம அகாடமில இருந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு காரணம் மெயினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா 90% ஆஃப் கொஸ்டின் அந்த ஃபீல்டு சர்வேர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல நம்மளோட கோர்ஸ் அண்ட் அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து கண்டிப்பா எழுதுற அளவுக்கு தான் இருந்துச்சு அதுக்கான ப்ரூஃப் வீடியோ சரியா அதாவது அந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த கிளாஸஸ்ல நம்ம நடத்தினது எந்த டெஸ்ட்ல நம்ம கண்டக்ட் பண்ணது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வீடியோவே நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த நம்மளோட சேனல்ல நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் ஸோ அதை பாத்துக்கிறோங்க ஓகேவா அதுல வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வீடியோவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா நம்மளோட சேனல்ல அந்த வீடியோ அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த நம்மளோட அந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆல் 7 டேஸுக்குமே உங்களுக்கு வந்து ஷெடியூல் இருக்கும் சரியா ஆல் 7 டேஸுக்குமே ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஷெடியூலா வந்து இருக்கும் அதே மாதிரி 1 டே ஷெடியூலே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்டெப்தா இருக்கும் சரியா அதாவது கான்செப்ட் கிளாஸஸா இருக்கட்டும் ப்ராப்ளம் சால்விங் வித் டெஸ்ட் PDF சென்ட் பண்ணிடுவோம் அதே கிளாஸ்ல அதே டேல வந்து உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் இருக்கும் போத் டெக்னிக்கல் அண்ட் GSக்கு அதே மாதிரி டெய்லி என்னென்ன இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் கவரேஜ் இருக்கும் மார்க் இம்ப்ரூவிங் செஷன் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பல்கா கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அந்த மாதிரி இதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும் அதுக்கான டிஸ்கஷன் லைவ் டிஸ்கஷன் இருக்கும் நீங்க லைவ்லேயே டவுட் கேட்கற அளவுக்கு டெய்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸா இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும் சரியா ஸோ இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும் ஃபுல் டைம் அஸ்பிரன்ஸுக்குமே இது வந்து என்னது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு கிரேட் ஆஃபர் அப்படின்னு மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா அட் அ டைம்ல நமக்கு ரோட் இன்ஸ்பெக்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓவர்சியரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஓரலா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம் சரியா அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படிங்கறதுனால நம்ம ஒரு டே எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கறதான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது வந்து இருக்கு ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மெகா செலெக்ஷன் பேட்ச் அப்படிங்கிறதுல இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் டேக்கான டாபிக் ஆக்சுவலாக அது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்குள்ள டாபிக் டெக்னிக்கல் ஓகேவா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார் டியூ டு இனியாக்சியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அன்னைக்குள்ள டாபிக் ஓகேவா ஸோ இதுக்கான கான்செப்ட் கிளாஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இந்த பர்டிகுலர் டாபிக்குள்ளது உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோவை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரியா ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ கான்செப்ட் கிளாஸ் வித் அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் வரை நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் அதுலேயே உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம் ஸோ அதை அந்த ரெக்கார்டட் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து மட்டும் கொஸ்டின் எடுத்திருப்போம் அந்த டெஸ்ட் PDF சென்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட வேண்டியது ஆஃப்டர் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான லைவ் டிஸ்கஷன் இருக்கும் சரியா ஸோ அந்த கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாகவும் இந்த லைவ் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக லைவ்ல டவுட் கேட்குற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் சரி அது வந்து லைவ் கிளாஸஸாக இருக்கும் சரியா இதே மாதிரி இது டெக்னிக்கலுக்கு அந்த பர்டிகுலர் டேலேயே உங்களுக்கு கான்செப்ட் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் கிளாஸ் வீடியோ வந்து ரெக்கார்டடாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் டெஸ்ட் PDF சென்ட் பண்ணிட்டு அதுக்கான டிஸ்கஷன் லைவ்ல இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேக்கான ஒரு ஷெடியூல் சரியா இதில் உங்களுக்கு டெக்னிக்கலும் கவர் ஆகுது ஜென்ரல் ஸ்டடீஸும் கவர் ஆகுது அதே மாதிரி டே டூக்கு என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் அதே மாதிரி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ் ஜியாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் ஸோ இந்த டாபிக் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்
இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து. ஸோ அதுக்கான கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதை நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது, படிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்றதுல இருந்து நீங்க டெஸ்ட் எழுதிட வேண்டியது. அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும், அதுல உங்களோட ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸுக்கும் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டே த்ரீல வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஷாஃப்ட் டி டு டார்சன், அதே மாதிரி பின் ஜாயிண்டட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம், அதில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஜாயின் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் அதை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் இருக்கும், சேம் லைக் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் இருக்கும். ஸோ இந்த த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுங்கிற டாப்பிக்கை நம்ம மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் படிச்சிட்டீங்க, மூணுக்கும் தனித்தனியாக வந்து என்ன பண்ணிட்டீங்க, அந்த டாபிக் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எழுதிடுவீங்க. ஓகேவா? அடுத்து நாலாவது நாள் என்ன இருக்கும் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு நமக்கு மார்க் இம்ப்ரூவிங் செஷன் அப்படிங்கிற மாதிரி, சரியா? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், சரியா? அதாவது என்னென்ன கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம், சரியா? இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த லைவ் கிளாஸில் கொஸ்டின் ஷோ நம்ம வந்து காட்டுவோம், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், லைவ்லேயே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? இது வந்து இந்த பர்டிகுலராக இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டேஸ் ஆக்குபை பண்ணிருச்சு. ஓகேவா? அதை வந்து மூணாக பிரித்து படித்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக அட்டன் பண்ணிடுவீங்க நீங்கள் ஃபோர் டேல. ஓகே, ஃபோர்த் டேல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டே ஃபைவ்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அல்லது தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்ற அடுத்த யூனிட்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளக்ஷன், அது வந்து கேன்டிலிவருக்கு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு, அதுக்கப்புறம் ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர், ஃபிக்ஸ்டு பீமு, கண்டினியூஸ் பீமு, நான் ஸ்வே ஃப்ரேம், இந்த மாதிரி இதுகளுக்கு உள்ளது. ஓகேவா? இந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுற மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வீடியோ சென்ட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அதுக்கான டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டே சிக்ஸ்த்துக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு, ஆயிலர்ஸ் அண்ட் ரேங்கின் ஃபார்முலாஸ் இருக்கும், சரியா? இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான், உங்களுக்கு கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வீடியோ சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட் கொஸ்டின் அனுப்பிடுவோம். டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட வேண்டியது, ஆஃப்டர் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடி சேம் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டே செவனில் எக்ஸென்ட்ரிக் லோடு கம்பைன்ட் ஸ்ட்ரெஸஸ்னால கிரியேட் ஆகிறது, பெண்டிங் மொமெண்ட் இன் ரெக்டாங்குலர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட வேண்டியது, டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கஷன் லைவ்ல இருக்கும். தென் ஜிஎஸ்க்கு சேமாக உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸ் வீடியோ ரெக்கார்டடாக கொடுத்துட்டு டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம், அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். இப்போது இந்த த்ரீ டேஸில் நீங்கள் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறத மூணு பார்ட்டாக பிரித்து படிச்சிட்டிங்க. ஏன்னா மொத்தமாக ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கும் மூணு பார்ட்டாக பிரித்து படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்குது, இந்த டாபிக் மட்டும்தானே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டாப்பிக்கை இன்னும் இன்டெப்த்தாக படிப்பீங்க, அதனால தான் யூனிட் டெஸ்ட்டாக வைக்காமல் நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சது, அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்ப டெப்த்தாக போய் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டே எயிட்டில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர் டேஸ் நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க, நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ் வித் ஜிஎஸும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த நாள் என்ன இருக்கும் சார் டே நைனில் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் வித் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும், சரியா? ஸோ மேக்ஸ் அண்ட் தமிழ் வந்து உங்களுக்கு டே நைன்த்தில் இருக்கும். ஓகேவா? ரெண்டு சப்ஜெக்டை முடிச்சிட வேண்டியது, வித் தமிழையும் ஆப்ஸையும் பார்த்துட வேண்டியது. ஆஃப்டர் டென்த் டேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைன் டேஸில் என்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் செல்ஃப் ரிவிஷன் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். டெய்லி டெஸ்ட் வச்சுக்கிட்டே போகலாம் 60 நாளும், இட் இஸ் அ நோ யூசபிள் ஒன். ஓகேவா? அது வந்து அந்தளவுக்கு ஒரு யூசபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ஒன் டே உட்காந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த 80 டேஸுக்குமே உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் சீரீஸ், சரியா? நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து 30 இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு மூணு டெஸ்ட் இந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி மூணு டாப்பிக்காக பிரித்து நம்ம வைக்கிறோம். ஸோ 30 டெஸ்ட் வரும். அதே மாதிரி யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டை கம்ப்ளீட்டாக வைக்கிறது, அப்போ 10 யூனிட் இருக்கிறனால 10 டெஸ்ட் வரும், சரியா? ஸோ இது 30 டெஸ்ட் வரும், இது ஒரு 10 டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சிலபஸுக்கே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2 டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட், இதெல்லாம் கொஸ்டினோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், 200 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக அந்த 10 யூனிட்ஸையுமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட், இதுலேயும் கொஸ்டின் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், சரி? அந்த ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் ப்ரெடிக்டர் ரெண்டுலையுமே கொஸ்டின் குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அகாடமி சார்பாக என்னென்ன கொஸ்டின் வரலான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரெடிக்டர் கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 டெஸ்ட் வரும், 45 டெஸ்ட் அரௌண்ட் வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நம்ம வந்து யூனிட்டுக்கு அதே மாதிரி தான், அங்கே வந்து 4 டெஸ்ட்டு. ஸோ வந்து 32 டெஸ்ட் வரும் உங்களுக்கு மொத்தம், சரியா? ஸோ டாபிக் வைஸ் பார்க்கும்பொழுது 8x4 32 டெஸ்ட் வரும்.
அதே மாதிரி 8 யூனிட் இருக்கனால 8 யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வச்சிருவோம். அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு டெஸ்ட் இருக்கும். ஜிஎஸ்க்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் ஒன்னு இருக்கும், மாக் டெஸ்ட் ஒன்னு, ப்ரெடிக்டட் ஒன்னு, அதுக்கப்புறம் மேத்ஸுக்குன்னு பர்டிகுலரா ஒரு ரெண்டு டெஸ்ட் வச்சிருவோம் சரியா. அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட். இதுல எப்படி உங்களுக்கு 8 யூனிட்னு கேட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரையும் மேக்ஸையும் நம்ம தனியா அங்க டெஸ்ட் வைக்கிறோம், அதனாலதான் 8 யூனிட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அதுக்கும் இங்கே கீழே டெஸ்ட் இருக்கு. மேத்ஸுக்கு ரெண்டு கொடுத்தாச்சு, கரண்ட் அஃபேருக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 டெஸ்ட் கிட்ட இதில் கவர் ஆயிரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால 95 டெஸ்ட் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெகா செலெக்ஷன் பேஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நடத்திருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்கேஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கான்செப்ட் நடத்திருக்கோம், என்ன ப்ராப்ளம் சால்விங்கில் இவங்க கொஸ்டின் என்ன சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வராது. ஒன்லி உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் கிடைக்கும். இதே இது இந்த மெகா செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சீக்வன்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோஸும் சென்ட் பண்ணிடுவோம் கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்குள்ளது. அதை நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு முயற்சியா உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கும் சரியா. டோட்டலா அரௌண்ட் ஓவரால் 95 டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மார்ச் 6 மண்டே தான் ஸ்டார்ட் பண்றோம் சரியா. மண்டேல இருந்து இந்த டே 1 ஸ்டார்ட் ஆயிரும், அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸா உங்களுக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் பேட்ச் பொறுத்தளவு அதர் அகாடமி அண்ட் நம்ம அகாடமிக்கான ஒரு சின்ன கம்பாரிசன் கொடுத்துருக்கோம். மித்த அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா செஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா ஒரு 80 100 செஷன்ஸ் வர வச்சிருப்பாங்க. நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா 300+ செஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேவா. அதே மாதிரி டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மித்த அகாடமியில் ஒரு 30 டெஸ்ட் கிட்ட வைப்பாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 95 டெஸ்ட் நமக்கு வந்து வந்துச்சு சரியா. ஸோ 90+ டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ப்ரைசிங் மித்த அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 30,000 வரை இருக்கும். நம்ம அகாடமியில் எவ்வளோ ப்ரைசிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் எவ்வளோ ப்ரைசிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் ஓகேவா 20,000 ஆக்சுவலா ஓகேவா. ஆனால் நம்ம வந்து 20,000 இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் 2 டேஸுக்கு 7,500 அப்படிங்கிற மாதிரியும், நெக்ஸ்ட் 2 டேஸ் ஃபர்ஸ்ட் 2 டேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 7,500, நெக்ஸ்ட் 2 டேஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து 10,000 அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 20,000 அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து இருந்தீங்க சரியா, முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்டூடெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் ருபீஸ் வந்தேன்னா அப்படின்னா 4999 சரியா, 4999 மட்டும்தான் சரியா. ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரே நம்ம வந்து கொடுக்குறோம் சரியா. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி இது வந்து டீட்டெயிலை கேட்டுக்கிறங்க. இது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எஃபர்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் சரியா. இந்த 80 டேஸை ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் படிக்கலைனாலும் இந்த 80 டேஸ் மட்டும் நீங்கள் உட்காந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து டாப் ஸ்கோரே எடுக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி 1650+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கு சரியா. 1650 பாசிட்டிவ் ரிவ்யூங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் சரியா. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம அகாடமிக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் கோர்சஸ் தான் மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணுறது. டிஆர்பி பாலிடெக்னிக், டிஎன்பிசி, ஏஇ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் எக்ஸாம், ரோடு இன்ஸ்பெக்டர், ஓவர்சியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிஸ்பிளேல, இதான் நம்மளோட காண்டாக்ட் நம்பர். அதே மாதிரி நம்ம அகாடமியோட ஸ்பெல் பார்த்தீங்க அப்படின்னா SPWRKZ இதான் நம்ம அகாடமியோட ஸ்பெல்லு. இது ஒன்லி காண்டாக்ட் நம்பர் நமக்கு ஓகேவா, வேற எந்த காண்டாக்ட் நம்பர் நமக்கு கிடையாது. நேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SPWRKZ அப்படிங்கிறதான் நம்மளோட நேம் ஓகேவா. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஓகே, தேங்க்யூ.